Hi friends, welcome to Madhujeva channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மன்னார் வளைகுடா பகுதியில் எத்தனை தீவுகள் அமைந்திருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் பழமையான கிழக்கு தொடர்ச்சி மலை எது, தேரிக்காடுகள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். மன்னார் வளைகுடா பகுதியில் பவளப்பாறைகள் அதிகம் காணப்படும். வான் தீவு, விலங்கு தீவு, காசுவார் தீவு உள்ளிட்ட 21 தீவுகள் உள்ளன. மன்னார் வளைகுடா கடல்வாழ் தேசிய பூங்கா என்று தமிழக அரசு பெயர் சூட்டியுள்ளது. இங்குள்ள அனைத்து தீவுகளுமே பாதுகாக்கப்பட்ட பட்டியலில் உள்ளன. வல்லநாடு மலை. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் மலையோ காடுகளோ கிடையாது. வல்லநாடு மலைப்பகுதி மட்டுமே உள்ளது. தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் இந்த மலை அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை தொடரை விட பழமையான கிழக்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது இது. தேரிக்காடுகள் நாசரே, திருச்செந்தூர், சாத்தான்குளம், காயாமொழி மற்றும் பூச்சிக்காடு ஆகிய பகுதிகளில் தேரிக்காடுகள் அமைந்துள்ளன. 390 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த காடு அமைந்துள்ளது. நூற்றாண்டுகளாக ஏற்பட்ட மண் அரிப்பினால் மண் குன்றுகள் உருவாகியுள்ளது. இங்கு கிடைக்கும் நிலத்தடி நீர் சுவைமிக்க தேரிக்காடினை ஒட்டியுள்ள நகரத்து மக்களின் தண்ணீர் தேவையை இந்த செம்மண் பூமி தீர்த்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.